ட்விட்டர் மெட்டா நிறுவனங்களைத் தொடர்ந்து அமேசானும் பெரிய அளவிலான ஆட்குறைப்பை அறிவித்திருக்கிறது. சுமார் 10,000 பேரை ஆட்குறைப்பு செய்யவிருப்பதாக அறிவித்திருக்கிறது அமேசான். அமேசான் நிறுவனம் 10,000 பணியாளர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளது. சில்லறை விற்பனை, மனித வளம், குரல் வழி உதவியான அலெக்சா ஆகிய பிரிவுகளில் பணியாற்றுவோரில் ஆட்குறைப்பு செய்வதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் அமேசான் நிறுவனத்திற்கு நேரடியாகவும் மணிக்கணக்கிலும் சுமார் 15 லட்சம் பேர் பணியாற்றுகின்றனர். அவர்களில் 10,000 பேரை நீக்குவது 1% குறைவு என அந்நிறுவன அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. அமேசானுக்கு மட்டுமல்ல, இது டெக்னாலஜி துறைக்கே கருப்பு காலம் என்கிறார்கள் மேற்கத்திய பொருளாதார ஆய்வாளர்கள். சமூக வலைதளமான ஃபேஸ்புக் உள்ளிட்டவற்றின் தாய் நிறுவனமான மெட்டாவில் 11,000 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விளம்பர சந்தையில் வருவாய் குறைந்ததை அடுத்து மெட்டா நிறுவனத்தின் 13% பணியாளர்களை நீக்கம் செய்து மார்க் ஜக்கர்பர்க் அறிவித்தார். மெட்டாவின் 18 ஆண்டு காலத்தின் பெரிய அளவிலான ஆட்குறைப்பு இதுவாக பார்க்கப்படுகிறது. முன்னதாக டெஸ்லா நிறுவன உரிமையாளர் எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்திலிருந்து சுமார் 1,700 பேரை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்தார். அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பணவீக்கம் அதிகரிப்பு, எரிபொருள் செலவு உயர்வு, விலைவாசி அதிகரிப்பு போன்ற பல காரணங்கள் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். மேலும் இதன் தாக்கம் டெக்னாலஜி துறையிலும் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள்.